சமூகத்தை பாதுகாப்பதில் மட்டுமே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். G20 மாநாட்டின் நிறைவு கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசிய பிரதமர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தவறான முறையில் பயன்படுத்தப்படுவது வருத்தமளிப்பதாக கூறினார். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் சர்வதேச அளவில் விதிமுறைகள் கொண்டுவரப்பட வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். போலி வீடியோக்கள் சமுதாயத்திற்கும் தனிநபர்களுக்கும் ஏற்படுத்தி வரும் அச்சுறுத்தல்கள் களையப்பட வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியா தலைமையிலான G20 உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்பட்டதற்கு ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வான்டர்லியன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக ஊடக பதிவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமையின் கீழ் அனைவரையும் உள்ளடக்கிய விவாதங்கள் நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மதுராவில் இன்று நடைபெறவுள்ள சந்த் மீராபாய் ஜன்மோத்சவ் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் இன்று சந்த் மீராபாய் 525வது பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மதுரா செல்கிறார். அங்கு நடைபெறும் கலை நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். மீராபாய் நினைவாக நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தையும் பிரதமர் வெளியிடுகிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தொழில்துறை மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தமும் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்றும் கூறினார். நார்டிக் பால்டிக் பிராந்தியத்திற்குட்பட்ட 8 நாடுகளின் பொருளாதாரம் 2 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு மேல் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். உத்தராகண்ட் மாநிலத்தில் சுரங்க விபத்தில் சிக்கிய 41 பேரை மீட்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. சுரங்கத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி 12வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. சுரங்கத்தில் இருப்பவர்களை மீட்பதற்காக துளையிட்டு குழாய் பதிக்கும் பணி இன்று காலை நிறைவடையும் என்றும், அதன் பின்னர் அனைவரும் மீட்கப்படுவார்கள் என்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். மீட்கப்படுபவர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி அளிக்க மருத்துவர்களுடன் 30 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் உள்ளன. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மேம்பாட்டிற்காக சுமார் 929 கோடி ரூபாய் மதிப்பிலான அம்ருத் திட்டங்களை செயல்படுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில், அம்ருத் திட்டத்தில் சுமார் 230 பணிகளை விரைந்து மேற்கொள்ள முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பான குடிநீர் தேவையில் தன்னிறைவு பெறவும், கழிவுநீரை பாதுகாப்பான முறையில் சுத்திகரிக்கவும், நீர்நிலைகளை மேம்படுத்தவும், மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்தவும் உதவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதில் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற சர்வதேச மீன்வள கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அமைச்சர், ஆழ்கடலில் மீன்பிடி வசதி கொண்ட படகுகளை வாங்கிட 60% நிதியுதவியை மத்திய அரசு மீனவர்களுக்கு வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். ஆழ்கடல் மீன்பிடி படகுகளில் தொழில்நுட்பங்களை மேம்படுத்திட ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மத்திய அரசு இத்தகைய ஆராய்ச்சிகளுக்கு ஊக்குவிப்பு வழங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்திய அளவில் தொழில்துறையில் 14ஆம் இடத்திலிருந்த தமிழ்நாடு 3ஆம் இடத்திற்கு முன்னேறி உள்ளதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் விடுதி அரங்கில் நடைபெற்ற தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் 2024 மாநாட்டிற்காக முன்னோட்ட கருத்தரங்கம் அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தொழில்துறையில் வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் 241 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 297,196 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து 415,252 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் தர நியம அமைப்பு சென்னை மாநில கல்லூரியில் தொடங்கப்பட்டது. தர நியம அமைப்புகள் மாணவர்களின் பள்ளி கல்வி அனுபவத்தை மேம்படுத்துவதற்கும் அவர்களின் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வழங்குவதற்கும் கல்வி நிறுவனங்களால் ஆர்வத்துடன் ஊக்குவிக்கப்படுகின்றன. சென்னை மாநில கல்லூரியின் திருவள்ளுவர் மண்டபத்தில் நடைபெற்ற ஸ்டாண்டர்ட் கிளப் நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை அலுவலக தலைவர் பவானி வரவேற்புரையாற்றினார். மாநில கல்லூரி முதல்வர் ஆர் ராமன் தலைமையுரையாற்றினார். இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை அலுவலக அதிகாரிகள் கௌதம், தினேஷ் ராஜகோபாலன் உள்ளிட்டோரும் நிகழ்ச்சியில் உரையாற்றினர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலய கார்த்திகை தீப திருவிழாவின் 6ஆம் நாளான நேற்று வெள்ளி ரத உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் சுவாமி வெள்ளி ரதத்தில் 4 மாட வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 7ஆம் நாளான இன்று தேர் திருவிழா நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது.
இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரின் முதலாவது ஆட்டம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை 50 ஓவர் கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நிறைவடைந்த நிலையில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் விளையாடவுள்ளது. இதன்படி இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது 20 ஓவர் போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்று 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்திய அணிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். தொடர் கனமழை காரணமாக தென் மாவட்டத்தில் 8 மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் வரும் 26ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக தொடர் மழை பெய்து வருகிறது. தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கேரள பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் நீலகிரி, கோவை, திண்டுக்கல் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று முதல் மிக கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.